அகத்தியமே சத்தியம், சத்தியமே கத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரா சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட விதி என்ன அப்படின்னா, ஆறாம் இடத்தை சுக்கிரன் பார்க்குது அப்படின்னா என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆறாம் இடத்தை சுக்கிரன் பார்க்குது அப்படின்னா அது பன்னெண்டாம் இடத்துல இருந்து மட்டும்தான் பார்க்க முடியும், சரியா? அப்போது நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஆனால் நன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆறாம் இடத்திற்கு சுக்கிரனின் பார்வை இருந்தால் நோயிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள், நோயிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள். எந்த நோய் வந்தாலும் அவர்கள் அதை தாங்கிக் கொள்வார்கள், அது அதிலேருந்து வெளியே வந்துட முடியும் அவங்களால். அதே மாதிரி கடன் எவ்வளோ இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியும், அதிலிருந்து மீண்டு வர முடியும். சுக்கிரன் என்பது தாங்கும் சக்தியை குறிக்கக்கூடியது. சுக்கிரனுடைய பார்வை அதிகப்படியான பலன்களை அது கொடுக்கும், மறந்துடாதீங்க. ஆறாம் இடத்துக்கு சுக்கிரன் பார்வை, நோயிலிருந்து விடுபடலாம், கடனிலிருந்து விடுபடலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பொருள் இழப்புகள் நிறைய இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. தொழிலில் முன்னேறது கஷ்டம், பணவரவுகள் இருக்கும், ஆனால் மோகத்திற்காக, சந்தோஷத்திற்காக அதை அதிகமாக இந்த ஜாதகர் செலவழிப்பார். நன்மையும் இருக்குது, கெடுதலும் இருக்குது. பன்னெண்டில் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு தோஷம் கொண்ட ஒரு அமைப்பு தான், அது சுக்கிர தோஷமாக நம்ம எடுத்துக்கலாம். கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே அவர்களுக்கு இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது, சரிங்களா? நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் விருப்பம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் ஜாதகம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் பார்ப்பதற்கு. ஜாதக ஆலோசனைகளுக்கு இங்கே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்ன ப்ரொசீஜருங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம். நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.